மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஊழல் வழக்குல சிறை சென்று திரும்பிய ஒருவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு எங்கேயாவது அளிக்கப்பட்டிருக்கான்னு கூகுள்ல தேடினா அந்த கூகுளே குழம்பி போயிடும். ஆனா அந்த குழப்பம் இனி இல்ல. வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்க தமிழகம் அந்த குறையையும் தீர்த்து வச்சிருச்சு. ஊழல் வழக்குல 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சிறை தண்டனை முடிஞ்சு விடுதலையாகி தமிழகத்துக்கு திரும்பும் போது சசிகலாவுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு உலகமெங்கும் தமிழர்களோட பெருமையை கண்டிப்பா பறைசாற்றி இருக்கும். சரியோ தப்போ, ஆனா சசிகலாவுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி அளிக்கப்பட்ட வரவேற்பு தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். சசிகலா அமைதியாகிட்டாங்க, இனிமே அரசியல ஈடுபட மாட்டாங்க, எதிர்ப்பு அரசியல ஈடுபடுறதுக்கு அவங்க உடல்நலம் ஒத்துழைக்காதுன்னு கடந்த 10 நாட்கள்ல பலவிதமான குழப்பங்களும் புரளிகளும் வெளியாகிட்டு இருந்த நிலையில இந்த பிரம்மாண்ட வரவேற்பு கூட்டம் சொல்ல வருது ஒண்ணுதான், அரசியல் களத்துல கண்டிப்பா களம் காண போறாங்க சசிகலா அப்படிங்கறத மட்டும்தான். சசிகலாவுடைய வரவேற்பு கூட்டமா இருந்தாலும் சரி, அதுல அவங்களுடைய பேச்சா இருந்தாலும் அதுல ஒரு விஷயம் நல்லா புலப்படுது. திமுகவுக்கு எதிரான துருவ அரசியலை தான் அவங்க இன்னமும் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதிமுகவோட இணையறதோ அல்லது அதிமுகவை கைப்பற்றுறதோ இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் அந்த முதல் நகர்வை முடிச்சுட்டு அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிமுக அமமுக தொண்டர்களுக்கும் சசிகலா பேச்சுல இருந்து புரிஞ்ச செய்தி. இந்த இலக்கு அடைறதுக்காக அடுத்து சசிகலா கிட்ட இருக்கிற திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்த கட்ட திட்டங்கள் பெரிய அளவுல சசிகலா கிட்ட இப்ப வரை இல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள். சசிகலாவுக்கு நெருக்கமானவங்க கிட்ட அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து நம்ம பேசணும். அப்ப அவங்க நம்ம கிட்ட பல முக்கியமான தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல சிலர் பேசும்போது முதல்ல துரோகிகளை ஒரு கை பார்க்கணும், அதுக்கு பிறகு எதிரியை கவனிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் சசிகலாவோட பிரதான திட்டமா தற்போதைக்கு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. சசிகலாவுக்கு நெருக்கமானவங்க சிலர் நம்ம கிட்ட பேசும்போது சிறையில் இருக்கிற வரைய சின்னம்மாவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சர்களும் இப்படி நடந்து கொள்ளுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிறையில இருந்து வெளிவந்த பிறகுதான் அதிமுக கூடிய கார்ல பயன்படுத்த கூடாது, பேரணிக்கு அனுமதி கிடையாதுங்கிற தகவல்கள்லாம் அவங்க கேள்விப்பட்டப்போ ரொம்பவே ஆக்ரோஷம் ஆகிட்டாங்க. இதுவரைய நமக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி திடீர்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாஜக தரப்புல சிலர் அதிமுக அமைச்சர்கள் கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வரதா சசிகலாவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை கேட்ட சின்னம்மா உடனே அந்த அமைச்சர்களுக்கு போன் போட்டு பேசி இருக்கிறாங்க. அம்மா இருந்த போதே சின்னம்மா அவங்களுக்கு செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டி இரக்கமாகவும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. சில அமைச்சர்கள் கிட்ட ஆவேசமாவும் பேசியிருக்காங்க, நாம ஒன்னா இருந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும், இல்லைன்னா திமுக ஈஸியா ஜெயிச்சிடும், நம்ம கட்சியையும் ஈஸியா அழிச்சிடுவாங்கன்னு உருக்கமாகவும் பேசியிருக்காங்க சசிகலா. சின்னம்மாவை பொறுத்தவரை தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே அதிமுக அமமுக இணைப்பு நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. வர 14ஆம் தேதி பிரதமர் தமிழகத்துக்கு வராரு. அவர் வருகைக்கு முன்பே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள்னு பலரும் தன்னை வந்து பார்க்கணும்னு சசிகலா விரும்புறாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் தானே போன் போட்டு பேசிக்கிட்டும் இருக்காங்க. அதுல பலர் சின்னம்மாவை வந்து சந்திக்கிறதுக்கு ஒப்புக்கிட்டாங்க, 3 அமைச்சர்களும் அதுக்கு ஒப்புக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எம்எல்ஏக்களா இல்லாத பலர் கண்டிப்பா வந்து சின்னம்மாவை சந்திப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட வரவேற்பை பார்த்தே டெல்லி இதை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்னு சொல்றாங்க அவங்க. ஒருவேளை அதிக அளவுல எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் வந்து சசிகலாவை சந்திக்கும் போது பிரதமர் மோடி அதிமுகவும் அமமுகவும் இணைய வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பார்னு சசிகலா நம்புறது திட்டவட்டமா தெரியுது. அது நடக்காத பட்சத்துல தேர்தல்ல அமமுக வேட்பாளர்களுக்காக சசிகலாவே இறங்கி பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. இதற்கு முன்பு 1989ஆம் ஆண்டு நடந்த மாதிரி அதிமுக பிரிஞ்சு அந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்ச பிறகு மீண்டும் அதிமுக இணைந்தது போல இந்த தேர்தலையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சசிகலா நம்புறதா அவங்க தரப்பாட்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. சசிகலாவுடைய தரப்புல இருந்து எடுக்கப்பட்டு வர இந்த நடவடிக்கைகளை தமிழக உளவுத்துறை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யார் யார் சசிகலாவை சந்திக்க தயாராகிட்டு இருக்காங்க, யார் யார் கூட பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்கிறத அவ்வப்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கு உளவுத்துறை. அப்படி சசிகலாவை சந்திக்க இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பலரையும் தொடர்பு கொண்டு அவங்களை கட்சியில தக்க வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அதிமுக தலைமை எடுத்துட்டு வருது. இருந்தாலும் தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 1 சில நாட்களே இருக்கிற நிலையில இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் இருந்துட்டேதான் இருக்கு. இந்த அதிமுக ஆட்சியில பெரிய அளவுல பயன்பெறாத பலரும் கட்சி மாறுவாங்க அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டு வருது.
சசிகலாவுடைய விடுதலை, பேட்டி, அவங்களோட நடவடிக்கைகள் அதிமுக அமமுக மட்டும் இல்லாம திமுக மற்றும் பாஜக கட்சிகளையும் பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. சசிகலாவுடைய இந்த நடவடிக்கை இந்த தேர்தல திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும்னு பெருசா நம்புறாரு ஸ்டாலின். சசிகலாவுடைய விடுதலை பற்றி மேடையில பேசும்போது ஸ்டாலின் நடக்க வேண்டியது நடக்கும்னு சொன்னதன் அர்த்தம் இதுவாகதான் இருக்க முடியும். அதே போல திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுக பலமா இருக்க வேண்டும்னு நினைக்கிற பாஜக அதுக்கு பிறகு அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான அத்தனை முயற்சிகளை எடுக்கும்னு தொலைக்காட்சி விவாதங்கள்ல பல அரசியல் பிரமுகர்களும் தொடர்ந்து தங்களோட கருத்தை முன்வச்சுட்டு தான் இருக்காங்க. பிரதமர் மோடி தமிழகம் வரதுக்கு முன்பு சசிகலாவை யார் யார் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்தாலும் பிரதமர் மோடியோட வருகைக்கு பிறகு சசிகலாவை யாரும் சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்லிட முடியாது. ஏன்னா சசிகலா வெளியே வந்திருக்கிற இந்த காலகட்டம் அரசியல்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. ஒருவேளை 6 மாசத்துக்கு முன்பு சசிகலா வெளியே வந்திருந்தா ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு கட்சியில எல்லாரையும் தக்க வைத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா தற்போது தேர்தல் தேதி நெருங்கி வந்துட்டனால அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பும் கை நழுவி போயிருக்கு. சசிகலாவை யார் யார் சந்திக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க இருக்கு அதிமுக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.